Ponniyin Selvan. You choose character ki yaar choose Nandini. Priya Bhavani Shankar nalla Priya Bhavani. Chinna paduvettiya. Chinna paduvettiyar vandu Vadivel sir. Vikram sir de. Vishal ponal nalla irukku. Avurukku andha body gidila bayangara physical irupparu. Ponniyin Selvan வந்து நீங்க கிரியேட் பண்ணிட்டீங்க. இப்போ எடுத்தா எப்படி இருக்கும்? எந்த டைரக்டர் கிட்ட கொடுக்க போறீங்க? லோக்கி பிரச்சனையே வந்து போதை பொருள் தான்ற மாதிரி நீங்க ட்ரக் தேடி தான் வந்து இவரங்க போறாருன்ற மாதிரி. இப்போ நீங்க கூட நடிச்சிருக்கீங்க விஜய் சார் கூட. லவ் ப்ரோபோஸ் பண்ண ஒருத்தனுக்கு என்ன ரிசல்ட் வருமா தெரியாம ஒன்னு இருப்பானே அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஓ மை காட் ஷூட்டுக்கு தான். பேக் பண்ணிட்டு இருக்கேன் ஏறி படுத்துட்டு அத பஞ்சதந்தம் நம்ம ஒரு டயலாக் வரும். பாம்பே போகோ பெங்களூர் போகோ ஏற்காடு போகோ. எங்க போனாலும் ஏ பொண்ணி கூட்டிட்டு போகோ பாப்ளே. இவங்களை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பேர். பயமாலாம் எனக்கு யார்ட்ட இல்ல. Kanau Kanni. Like, I am. But I think Meena Madam is very good. Keith is also. You marriage is evening, one day, call on us. She, our mommy are talking. Mommy are hello auntie. I didn't tell Keith your mom. Ambala படத்துல உங்களோட character வந்து எல்லாருமே ரொம்ப பிடிச்சிருக்கும். அத பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா? ஆம்பள அதான் அது எனக்கு சுந்தர்சி சார் படம் நடிக்கிறது வந்து ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு விஷயம். நல்ல கலகலப்பா இருக்கும் அந்த செட்டே. நீங்க பாத்தீங்கன்னா எப்பவும் ஆர்டிஸ்டாவும் பாத்தீங்கன்னா அவ்வளோ பேர் அந்த படத்துல பாத்தீங்கன்னா ஹீரோ ஹீரோ இல்ல முக்கியமான நாங்க 3 பேர் இருப்போம். விஷால் ப்ரோ, வைபவ் ப்ரோ அண்ட் நானு. ஸோ எங்க 3 பேருக்கான பேர் 6 பேர். அன்சிகா என்னோட பேர் இவங்க 6. 3 அத்தைங்க. ஸோ அவங்க ஒரு 3 பேர் 9 பேர். ரம்யா கிருஷ்ணன் அவங்க, கிரண் அண்ட் ஐஸ்வர்யா. அப்புறம் அவங்களுக்கு எங்களுக்கான மாமாஸ் 3 பேர். ஸோ 12 பேர் ஆச்சு இதுவே. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பிரபு சார் அப்புறம் அம்மா கேரக்டர் இருப்பாங்க துளசி மேடம் அவங்க. இது இல்லாமல் சந்தானம் சார் ஒரு பக்கம் இருப்பார், மனோபாலா சார் அதுன்னு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 20 பேர் நல்லா தெரிஞ்ச ஆர்டிஸ்டாகவே இருப்பாங்க. ஸோ அன்றைக்கெலாம் வந்து இப்போ அந்த படம் ஷூட்டிங் நடக்கிற டைம்லாம் கேரவேன் பஞ்சம் வந்துடும் நினைக்கிறேன் அந்த அளவுக்கு. ஏன்னா அவ்வளோ கேரவேன் நிற்கும், ஒரு 10 கேரவேன் நிற்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஜாலியான ஒரு கலகலப்பான ஒரு இடம் அந்த படம். ஓகே, அதுல அடி வாங்குற சீன் வரும்ல, பச்சையா சொல்றே அழுதுருவே அப்படினா அப்பலாம் நிஜமாவே அடி வாங்குவீங்களா இல்ல சும்மா ஆக்டிங் தானா? இல்ல அடிலாம் விழுந்துச்சு. அடிலாம் விழுந்து. ஏனா எப்பவுமே அடிக்கிற சீன் இருக்குலமா, அது வந்து ஃபைட்டர்ஸ்லாம் இருக்காங்கல அவங்க சூப்பரா பண்ணிடுவாங்க. ஏனா அவங்களுக்கு கரெக்ட்டா தெரியும் எந்த இடத்துல எவ்வளவு தூரம் கொண்டு போய் நிறுத்தினா ஒரிஜினலா இருக்கும்னு சொல்லிட்டு. இப்ப நானே எனக்கு இன்ஃபேக்ட் தெரியாது தான். சோ எனக்கு ரொம்ப நான் ஜாக்கிரதையா இருப்பேன். ஆனா ரொம்ப ஜாக்கிரதையா பண்ண தெரிஞ்சிரும் அடிக்கிற மாதிரி நடிக்கிறோன்னு சொல்லிட்டு. ஸோ அது தெரியாத மாதிரியும் இருக்கணும், அடித்த ஈயம் பூசின மாதிரி இருக்கணும், பூசாத மாதிரி இருக்கணும் தான். ஸோ அப்போது நல்லா சொத்து சொத்து 2-3 அடி விழுந்தது. எந்த காண்டை வச்சு அடிச்சிருப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? தெரியலையே, ஏதாவது காண்டு இருந்திருக்கலாம். சரி ஓகே, காமெடியனாக இருந்தப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு இப்போதான் நமக்கு ஒரு கேரக்டர் நல்ல கேரக்டர் வந்திருக்கு டைமுக்கு போகணும் அப்படின்ற கான்ஷியஸோட இருப்போம். இப்போதான் ஹீரோ ஐட்டமே நம்ம எப்போ வேணா போகலாம் அப்படின்ற மாதிரி. அது முன்னாடி நான் சொன்னதேதாம்மா, இப்போ தான் பொறுப்பு அதிகம். ஸோ இப்போ தான் கரெக்ட் டைமுக்கு போய், ஏன்னா நம்ம போகும்போது மீதி இருக்கவங்களுக்கும் ஒரு சொல்லுவாங்களே இப்போ அவரே ஃபஸ்ட்டு வந்துட்டாருப்பான்ற மாதிரி ஒன்று சொல்லுவாங்கல்ல. ஸோ எல்லோரும் கரெக்டாக இருக்கணும். அந்தந்த ஒரு நாளைக்கு அன்றைக்கி பிளான் பண்ண சீன் முடிக்கணும். எதுவும் வந்து பெண்டிங் இருந்துச்சுன்னா அது அடுத்த நாள் போச்சுன்னா அது நமக்கு தான் மைனஸு. அதனால இப்போ எல்லா வகையிலும் பொறுப்பு ஜாஸ்தியாக இருக்குது. ஓகே, நான் ஒரு குட்டி மலரும் நினைவுகள் கிரேசி மோகன் சார் கிட்ட அசிஸ்டண்ட்டாக இருந்திருக்கீங்க, அதை பற்றின எக்ஸ்பீரியன்ஸில் கொஞ்சம் சொல்லுங்கள். ஒரு ஒரு ஊர்லேருந்து வந்து ஒரு சினிமாக்குன்னு வாய்ப்பு தேடிட்டு இருந்த ஒருத்தருக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு குருகுலமாக இருந்து கிடைச்சது வந்து மோகன் சாரோட ட்ரூப் தான். அண்ட் அங்கே ட்ராமாவில் நடிக்கிறதுன்றது ஒரு பயங்கர ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். ஏன்னா இப்போ ஒரு படம்னா எடுத்து அதோட ரிசல்ட்டை வந்து தேட்டரில் போய் பார்த்து தான் எதுக்கெல்லாம் சிரிக்கிறாங்கன்றது தெரியும். இது அப்படியே லைவாக டக்கு டக்கு டக்குன்னு இமீடியட் ரியாக்ஷன் கிடைக்கிது இல்லை. அதனால் அது ஒரு சந்தோஷமாக என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அண்ட் ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல பெரிய ஒரு மனிதர்கிட்ட இருந்திருக்கோன்றதே ரொம்ப சந்தோஷம் தான். ஓகே, நான் இப்போ வந்துட்டு ஒரு இமேஜினரி கொஸ்டின் மாதிரி, பொன்னியின் செல்வன் வருது இல்லையா, பொன்னியின் செல்வன் வந்துட்டு நீங்கள் தான் மெயின் ரோல் வந்தியத்தேவன் பண்ண போறீங்க. ஓகேவா, டேரக்டர் வந்து உங்கள்கிட்ட எல்லாத்தையுமே ஒப்படைச்சிட்டாரு, நீங்களே கேரக்டர் சூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் எந்தெந்த கேரக்டருக்கு யார் யாரை சூஸ் பண்ணுவேன்னு இப்போ சொல்ல போறீங்க. ஓகேவா, வந்தியத்தேவன் இல்லாமலா இல்ல நீங்க தான் வந்தியத்தேவன்? ஓகே, சோ அது நம்ம தான் கேரக்டர்ஸ்லாம் வந்துட்டு ஒவ்வொருத்தரா நான் கேட்பேன், நீங்க சொல்லணும். சரி சொல்லுங்க. சரி, ஃபர்ஸ்ட் குந்தவை. குந்தவை ஆக்சுவலி இவங்க எல்லாரும் சூப்பரா பண்ணிட்டாங்க. சோ இது இல்லாம சொல்லணும்ன்றதுனால இத நான் சொல்றேன். நம்ம ஒரு parallel universeல வந்துட்டு போய். சரி சரி ஓகே ஓகே. அப்போ நம்ம வந்து நல்ல ஒரு எல்லா இடத்துல இருந்தும் எடுக்கலாம். குந்தவைக்கு வந்து இந்த ஒண்டர் வுமன்ல நடிச்சிருப்பாங்க, என்னது கால் கேடட்டா. எதுக்காக அவங்கள சொல்றேன்னா அந்த அந்த ட்ரெஸ்லாம் அவங்களுக்கு நல்லா சூட் ஆகும். ஸோ குந்தவைக்கு அவங்க. நெக்ஸ்ட் நந்தினி. நந்தினி ஐஸ்வர்யாவை தாண்டி நம்ம அவங்கள தாண்டி வேறு யாரை சொல்கிறது? ஓகே, நம்ம ஃப்ரெண்டாகவே சொல்லுவோம். அவங்களுக்கும் நல்லா அந்த மாதிரி ட்ரெஸ்லாம் பயங்கரமாக சூட் ஆகும். பிரியா பவானி சங்கர் நல்லா இருக்கும். பிரியா பெரிய பழுவேட்டையார். பெரிய பழுவேட்டையார். சரி, எனக்கு என்னன்னா கொஞ்சம் நம்ம ஒரு ஜாலியான ஆளுன்றதுனால நம்ம ஜாலியாகவே போவோம். பெரிய பழுவேட்டையார் வந்து கவுண்டமணி சார். Okay. Vikram sir de? Avalai Marakatan, Inni Marakatan. Vikram sir வந்து சரி அது நம்ம நண்பரவே சொல்லுவோம் விஷால் பண்ணாலும் நல்லா இருக்கு. அவருக்கு அந்த பாடி கிடிலாம் பயங்கர ஃபிசிக்கா இருப்பாரு. கண்டிப்பா வந்துட்டு அப்போ ஒரு பொன்னியின் செல்வன் வந்து நீங்க கிரியேட் பண்ணிட்டீங்க. இப்போ எடுத்தா எப்படி இருக்கும்? எந்த டைரக்டர் கிட்ட கொடுக்க போறீங்க? இல்ல நான் திரும்ப சொல்றேன் மணி சாரே வேற லெவல் தான். சோ வேற மூணு சாய்ஸா வந்து சொல்லணும்னா ஒன்னு வந்து நீங்க ராஜமௌலி சார். ஆனா இந்த ஸ்டார் காஸ்ட் வேலைக்காவது சும்மா நீங்க சொன்னது பட் ராஜமௌலி சார் பயங்கரமா பண்ணுவார். அவர் என்னன்னா the original கதையாவே இருந்தா கூட அது ஒரு என்ட்ரில ஒரு மாசம் ஒன்னு கிரியேட் பண்ணி அப்படி ஒன்னு பண்ணுவார் அவரு. அப்புறம் லோக்கி ஆஃப் கோர்ஸ் அவர் ஒரு மாதிரி வேற மாதிரியான ஒரு இத கொண்டு வந்து கனெக்ட் பண்ணுவாரே. ஆமா அது இதையும் கனெக்ட் பண்ணி பிரச்சனையே வந்து போதை பொருள் தான்ற மாதிரி நீங்க ட்ரக் தேடி தான் வந்து இவரங்க போறாருன்ற மாதிரி பட் எது பண்ணாலும் வேற லெவல்ல பண்ணக்கூடிய ஒரு லோக்கி. சோ அவரும் அட்லியும் வந்து ஒரு நல்ல சாய்ஸ். அட்லியும் வந்து பயங்கரமா ஒரு ஒரு பெரிய பட்ஜெட்ல ஒரு விஷயத்தை பிரம்மாண்டமா கொடுக்கிறதுல அட்லியும் ஒரு சூப்பரான ஒரு இன்னொன்னு நம்ம ஃப்ரெண்டும் கூட. அதனால அட்லியும் நல்ல ஒரு இதுவா இருக்கும். ஓகே நான் என்னதான் இருந்தாலும் நமக்கு ஏதாவது ஒரு மூவி பார்க்கும்போது இது நம்ம பண்ணிருக்கலாமோ அப்படின்ட்டு ஏதாவது மிஸ் பண்ண மூவிஸ் உண்டா? நிறைய இருக்கு. ஆக்சுவலி வந்தே மிஸ் பண்ண ரெண்டு படம் இருக்கு. அது வேற விஷயம். அது வந்து கொஞ்சம் டேட் அந்த பிரச்சனைனால ஆக்சுவலி விஐபி அந்த படத்தில் வேலையில படுத்த ஃபர்ஸ்ட்டில் வந்து ஒரு ரோல் எங்கள் எனக்காகவே தான் கிரியேட் பண்ணிடலாம். நாங்களாம் லண்டன்லாம் போனோம். அதுதான் அது விஷயமா நான் சிவா அனி சார் தனுஷ் சார் எல்லாமே. ஸோ அது ஒன்று மிஸ் ஆச்சு. அப்புறம் தனி ஒருவனில் ஒரு கேரக்டரை வந்து இன்னும் கொஞ்சம் ஃபன்னாக இருந்தது. அதுவும் ஒரு டேட்டு ப்ளஸ் அந்த ஹேர் கட்னால மிஸ் ஆச்சு. அப்போது மான்காராத்தை போயிட்டு இருந்தது. ஸோ அந்த கொஞ்சம் அந்த மிலிட்ரி கட் பண்ண முடியாத மாதிரி இருந்தது. ஸோ அதனால அது ரெண்டும் மிஸ் ஆன இதாகவே இருக்குது. பிடிச்சதுன்னு பார்க்கும்போது நிறையா இருக்குது. எனக்கு நான் ரொம்ப பெரிய படமாக கூட சொல்லலை இதாகவே சொல்கிறேன். மேதமானில் வந்து விவேக் பிரசன்னா பண்ணியிருப்போம். அந்த வைபவோட தங்கச்சியால் அந்த கேரக்டர் வந்து சூப்பராகவே இருக்கும். படம் பூரா நல்ல ஒரு ரோலாக இருக்கும். அண்டு இதில் தலைநகரம் சாரி மாநகரமில் வந்து இவர் முனிஷ்காந்த் ப்ரோ அண்ணன் பண்ணியிருப்பார். அந்த குழந்தையை கடத்திட்டு ஒன்று இதாக இருக்கும்ல. ஸோ அந்த கேரக்டரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு ஃபன்னாகவே இருக்கும். ஓகே நான் இப்போ எல்லா மூவிஸில் பார்த்தாலுமே வந்துட்டு எந்த ஹீரோவாக இருந்தாலும் நீங்கள் அப்படியே ஃப்ரெண்டு மாதிரி செட் ஆயிடுறீங்க. சிவகார்த்திகேயன் சாராக இருக்கட்டும், இல்லை யார் விஷால் சாராக இருக்கட்டும், தனுஷ் சாராக இருக்கட்டும், எந்த படத்துலனா இவர் என்னப்பா 10 வருஷம் பழகினவனை கூப்பிட்டு வந்து நடிக்க வைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அந்த கம்ஃபர்டபுள் ஜோன் எப்படி கொண்டு வரீங்க? அதுதான் இப்போ நம்ம ஜென்ரலாகவே ஒரு ஃப்ரெண்ட்லியான பர்சன்றது தான். நம்ம நேராக எப்படி இருக்குமோ அப்படி தான் எல்லா இடத்துலையும் இருப்போம். தெரிஞ்சது. ஆமாம் இல்லை எங்கேனாலும் நம்ம போயிட்டு புதுசாக நம்மளை மாற்றி ரொம்ப நேரம் ஏமாற்ற முடியாது. சும்மா ஒரு பேச்சு சொல்லணும். பிக் பாஸ் வீட்லேயே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு 1 day வரைக்கும் கூட அவங்க அப்படியே கொஞ்சம் ஏமாற்றி கேமரா இருக்குன்னு சொல்லி இருந்துடலாம். பட் 2வது நாள்லேருந்து அவங்களோட சுயரூபம் என்னவோ அது வெளிப்பட்டுரும். அந்த சுயரூபத்தை மக்கள் ஏற்றுக்கிறாங்களா இல்லையான்றது தான் பாயிண்டே தவிர அவங்க அப்படி ஆயிடுவாங்க. ரொம்ப நாளெலாம் நடிக்க முடியாது. அந்த மாதிரி நம்ம போய் நம்ம ஒரிஜினலாக என்ன இருக்குமோ அப்படி தான். அப்படி பார்க்கும்போது எனக்கு எல்லாருமே ஈஸியாக ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்கன்றது ஒரு நல்ல விஷயம் தான். சரி ஓகே ஃபியூச்சரில் படம் ஏதாவது டைரக்ட் பண்ணலான்ட்டு சான்சஸ் இருக்கா? இருந்தால் சொல்லிடுங்க. இப்போவே நாங்களாம் வேற ஊருக்கு போயிடுறோன்ற மாதிரி கேட்குறாங்க. அப்படிலாம் இருந்தால் சொல்லியிருக்கேன். இருந்தால் சொன்னீங்கன்னா வந்துட்டு இங்கே ரிவீல் பண்ண ரொம்ப பெரிய இதுதாம்மா. அது பெரிய பொறுப்பு. ஆக்சுவலாக டைரக்ட்ன்றது வந்து சான்ஸே இல்லை. அவ்வளோ பெரிய விஷயந்தான். அதனால் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. சும்மா ஒரு சீனை வேணால் நம்ம யோசிச்சு அதை வேணால் நம்ம டைரக்ட் பண்ணலாம். டைரக்ட்னா எப்படின்னா இது விஷுவலாக நம்ம ஒன்று யோசிப்போம்ல, பார்க்காத ஒரு புது விஷயத்தை நம்ம அப்படி வேணா பண்ணலாம். பட் படம்ன்றது மிகப்பெரிய ஒரு பொறுப்பு தான். ஓகேண்ணா இப்போ வந்துட்டு தளபதிக்கு வந்துட்டு நீங்க மிகப்பெரிய ஃபேன். உங்க அப்பா உங்களோட மிகப்பெரிய ஃபேன். இப்போ பாப்பாவும் உங்களோட உங்களை மாதிரியே இருக்காங்க. எப்படி இப்போ பாப்பாலாம் வந்துட்டு டிவியில பார்த்துட்டு உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிருக்கு? ஆமாம்மா நான் கூட்டு போய் நான் சரி ஸ்பாட்டுக்குலாம் கூப்பிட்டு போனா ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அதான் அவர் சொல்லியிருக்காரு. நம்ம ப்ராப்பரான ஒரு டைம் நீங்களே கூப்பிட்டு வாங்க, மீட் பண்ணுவோம் அப்படின்ட்டு. உண்மையிலே அந்த வந்து ஒரு சாப்பிட மாட்டேன்னு அடம் முடிச்சுட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். இந்த சாங்கை போட்டு அப்படி மெய் மறந்து உட்காந்துக்கிறா. அது அப்படியே இந்த டான்ஸை பார்த்துக்கிட்டே அது வந்து அதான் சொன்னேன். அபிபோவும் இப்போ ரஞ்சிதமேவும் வந்து உண்மையிலே ஆயிருக்குமா? நான் இது மட்டும் விட்டுருங்களேன். இது கூட வந்து இது நீங்கள் நிறைய அந்த மோஸ்ட் வியூவ்டு சாங்ஸ்ன்னு போய் யூடியூப்ல போட்டு பாருங்கள். நம்மலாம் வந்து என்ன அந்த கங்னம் ஸ்டைலு, கொலவெறிடி, இவ்வளோதான் ரவுடி பேபி தான் பார்த்துருப்போம். அதெல்லாம் அதிகம்தான். அதை விட அதிகமாக என்ன இருக்குன்னா குழந்தைங்க பார்க்குற ரைம்ஸ் தான். வீல்ஸ் ஆன் த பஸ்ன்னு ஒன்று அப்படின்னு. சரி நீங்களும் இப்போ தானே குழந்தையாக இருந்தானே, அதனால ஸோ அது இந்த மாதிரி நிறையா சாங்ஸ் இருக்குது. அதுதான் பில்லியன் ட்ரில்லியன் வியூஸில் இருக்குது. அது வேறு பார்த்து ஃபஸ்ட்டு டே நமக்கு போர் அடிச்சுது. அதுக்கப்புறம் பார்க்க நமக்குமே இப்போ ஜாலி ஆயிடுச்சு. அதுவும் ஒன்று உருளைக்கிழங்கு செல்லக்குட்டின்னு ஒரு பாட்டு இருக்குது. அது என்னன்னா அத பார்த்ததுல இருந்து நமக்கு உருளைக்கிழங்கு சாப்பிடவே கஷ்டமா இருக்கு. ஏன்னா அந்த உருளைக்கிழங்குக்கு வந்து ஒரு அப்பா அம்மா எல்லாரும் இருக்குமா. ஒரு உருளைக்கிழங்கு என்ன பண்ணுவோம், போய் கத்திரிக்காய் கூட்டுக்குள்ளே தூங்க போச்சு, நாங்கள் போயிடும் கத்திரிக்காய் அதை எட்டி உதைக்குது, அழுதுனே வருது, அவங்க அம்மா சமாதானப்படுத்துகிறாங்க. இதை பார்த்ததுக்கப்புறம் நமக்கே வந்து ஐயோ உருளைக்கிழங்கு அப்பா அம்மாலாங்கிறாங்களேன்ட்டு அந்தளவுக்கு ஒரு பயம் வர அளவுக்கு ஆயிடுச்சு. உருளைக்கிழங்கே சாப்பிட முடியாத அளவுக்கு யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம். அதை பார்த்து வெஜிடேரியன்ஸில் என்னப்போ உயிர் இருக்க பொருள் உயிர் இல்லாத பொருள்னு சொல்கிறீங்களா, அந்த அளவுக்கு வந்து. ஆமாம், இந்த மாதிரி. ஸோ இப்போ எனக்கு என்ன மனப்பாடமாக அந்த மாதிரி நிறைய பாடல்களே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. சரி, ஓகேண்ணா. நம்மளுக்கு வந்துட்டு பிடிச்ச ஹீரோவை நேரில் ஒரு ஆடியன்ஸாக போய் பார்க்க போதே வந்துட்டு அப்படியே பேண்ட் பார்ப்போம். நீங்க கூட நடிச்சிருக்கீங்க விஜய் சார் கூட, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? அதான் ஃபர்ஸ்ட் டே நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். கத்தி அந்த ஃபர்ஸ்ட் டே ஷூட்லாம் வந்து நல்ல ஒரு அப்படியே அந்த வியந்து பார்த்து இப்போ வரைக்கும் அப்படி தான் பார்க்குறோம். ஸோ ஒரு ஒரு நல்ல ஒரு லவ் ப்ரப்போஸ் பண்ண ஒருத்தனுக்கு என்ன ரிசல்ட் வருமோ தெரியாமல் ஒன்று இருப்பானே, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நடிச்சிங்களா இல்லை தளபதியை பார்த்துக்கிட்டே அப்படியே நின்னீங்களா? அதான் ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேரத்துக்கு அப்படி இருந்தால் அப்புறம் என்ன பண்ணிட்டாருன்னா அவரே கொண்டு போய் லஞ்ச் வந்து கேரவனில் அவரோட கேரவன்லேயே சாப்பிட வச்சு நல்ல ஒரு, ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 70 days ஒன்றா தான் இருக்க போகிறோம் அந்த படம் ஷூட்டிங்கில். ஸோ ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்கு கொண்டு வந்துட்டு அதை அப்படியே அவர் பார்த்துக்கிட்டாரு.